மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சரணடைந்த நண்பர் இவர்தான். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்செட்டிபுரம் காவல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் இரத்த கரை படிந்த கத்தியுடன் போலீசாரிடம் தனது நண்பரை கொலை செய்ததாக தெரிவிக்க அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். கத்தியுடன் சரணடைந்த நபர் காஞ்சிபுரம் அடுத்த ஆரிய பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் கார்த்திக். விநாயகபுரம் பகுதியில் இவர் சொந்தமாக வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இவரது எதிர் வீட்டில் வசித்து வந்தவர் 26 வயது சூர்யா. அதே பகுதியில் உள்ள மெட்ரிக் பள்ளியில் வேன் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். 5 வருடத்திற்கு முன்பு மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சூர்யாவிற்கு 2 குழந்தைகள் உள்ளன. நண்பர்களான சூர்யாவும் கார்த்திக்கும் அவ்வப்போது இரவு நேரங்களில் ஒன்றாக மது அருந்துவதுண்டாம். அப்படி மது அருந்தும் போது தகராறும் ஏற்படுவதுண்டாம். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மனக்கசப்பால் நண்பர்கள் இருவரும் பேசாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் தீபாவளி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு சூர்யா கார்த்திக்கிடம் மது அருந்தலாம் வா என அழைத்துள்ளார். சில நாட்களாக பேசாமல் இருந்த நண்பன் மது அருந்த அழைத்ததால் ஏதாவது வாக்குவாதம் மற்றும் பிரச்சனை ஏற்படும் என்று எண்ணிய கார்த்திக் எதற்கும் இருக்கட்டும் என ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய வண்டியின் பின்புறம் மறைத்து வைத்து கொண்டு புறப்பட்டுள்ளார். சூர்யாவுடன் சென்று அபிராமி நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 2 பீர் பாட்டில்களை வாங்கியவர்கள் ஆரிய பெரும்பாக்கம் ஏரிக்கரையில் அமர்ந்து பீர் அருந்தியுள்ளனர். அப்போது மது போதையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த கார்த்தி இருசக்கர வாகனத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து சூர்யாவை தலையிலும் கழுத்திலும் வெட்டியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்துவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சூர்யாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பிய போலீசார் கார்த்திக்கை கைது செய்ததோடு இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் லக்ஷ்மிகாந்தன் மற்றும் ஆசாத்.